பணம் கொடுத்து ஓட்டு போட வைக்கும் இழி செயலை படம் பிடித்து வெளிச்சம் போட்டு காட்டியதற்காக நாக்கை துருத்தி கொண்டு அராஜகமாக கையை ஓங்கி நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீது தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள் தான் இவை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு வகை வகையான பரிசு பொருட்கள் பணம் பட்டுவாடா செய்யப்படுவதையும் வாக்காளர்களை அடைத்து வைத்திருப்பதையும் நியூஸ் தமிழ் செய்திக்குழு களத்தில் இருந்து 3 நாட்களாக ஆதாரங்களுடன் வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறது. இந்த நிலையில் வீரப்பன் சத்திரம் அருகே அசோகபுரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை செய்தியாக சேகரிக்க தலைமை செய்தியாளர் ராஜேஷ் தலைமையிலான குழுவினர் அங்கு சென்று பார்த்தபோது ஒரு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் உதவியாளர் சபரீசன் தலைமையில் வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்த்து ஓட்டுக்கு 500 ரூபாய் பணம் விநியோகம் செய்து கொண்டிருந்தார். இதனை வீட்டிற்கு வெளியே நின்று கவனித்துக் கொண்டிருந்த செய்தியாளர் ராஜேஷ் பிறகு ஒளிப்பதிவாளர் கருப்பையாவை அங்கு வரவழைத்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் கருப்பையா கேமராவோடு அங்கு வந்ததும் உள்ளே இருந்த நபர்கள் உஷாராகியுள்ளனர். உடனடியாக ஓடோடி வந்த சிலர் ராஜேஷின் கைகளை பிடித்து உள்ளே வாருங்கள் பேசிக் கொள்ளலாம் என கூறியபடியே அழைத்து சென்றனர். ராஜேஷை பின்தொடர்ந்து ஒளிப்பதிவாளர் கருப்பையா கேமராவுடன் உள்ளே செல்ல அங்கிருந்தவர்கள் திடீரென ஆவேசமாகி செய்திக்குழுவினரை தாக்க தொடங்கினர். கூட்டமாக சேர்ந்து செய்தியாளர் ராஜேஷ் மீது கை வைத்து தள்ளினர். செய்தியாளர் சொல்ல வருவதை கூட கேட்காமல் கண்மூடித்தனமாக தள்ளிவிட்டது, பதற வைத்தது. அத்தோடு செய்தியாளர் ராஜேஷை அடித்து வெளியே இழுத்து வந்த அதிமுகவினர் பின்னர் ஒளிப்பதிவாளர் கருப்பையா மீதும் தாக்குதல் நடத்தினர். அதில் ஒருவர் கேமராவை உடைக்க நாக்கை துருத்தி கொண்டு தென்னாவெட்டாக கையை ஓங்கிக் கொண்டு ஆவேசமாக வந்தது, நாங்க என்ன வேண்டுமானாலும் செய்வோம், அதை கேட்க நீங்கள் யார் என்ற ஆணவ தொனியை காட்டியது. அது மட்டுமல்லாமல் கேமராவை உடைத்ததோடு செய்தியாளர் ராஜேஷையும் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவையும் மீண்டும் துரத்தி சென்று 10-15 பேர் சேர்ந்து கொடூரமாக குத்தி தாக்கியிருப்பது தாக்குதலை நேரில் பார்த்த பொதுமக்களின் வாக்குமூலம் உறுதிப்படுத்தியது. 10 பேரை அடிச்சாங்க. இவர் அடிதா முடியாம ஓடியாந்தாரு, அவரை கீழே போட்டு குத்தினாங்க. அவர் ஓட்டோட்டமா 2 பேருமே ஒடியாந்தாங்க. நாங்க அப்பதான் பார்த்தா இது கீழே கடந்துதா எடுத்துட்டு பின்னாடியே வந்தா அப்புறம் இவங்களை காணோம் சரின்ட்டு அப்படியே அங்கேயே வச்சுட்டு நின்றுக்கிட்டோம். ஒரு 10-15 பேர் இருக்கும். காரை போட்டு இது பண்ணலான்னு போனாங்க எல்லாம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சத்தம் போட்டு வேண்டான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. பஞ்சர் பண்ணிட்டாங்களா? கண்ணாடி குத்த போனாங்க. கண்ணாடி குத்துறதுக்கு போனாங்க. அப்புறம் 2 பேர் வந்து அதெல்லாம் குத்த கூடாது அப்படிங்கடி அப்புறம் அவங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க. செய்தியாளரையும் ஒளிப்பதிவாளரையும் கீழே தள்ளி சுற்றி நின்று குத்தியதோடு கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து காட்டுமிராண்டித்தனமாக நடந்திருக்கின்றனர். மேலும் செய்திக்குழுவினர் தப்பி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக காரின் டயர்களையும் பஞ்சராக்கிவிட்டுள்ளனர். அந்த குண்டர்களிடமிருந்து தப்பி வந்த செய்தியாளர் ராஜேஷ் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் வர 30 மணி நேரம் தாமதமானது. பின்னர் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு செய்தியாளரும் ஒளிப்பதிவாளரும் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். செய்தியாளர் ராஜேஷிற்கு கழுத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவிற்கு கையில் இரத்த காயம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினரோடு பறக்கும் படையினரும் வந்தனர். அதற்குள் தகவல் தெரிந்து கட்டை பையில் பணக்கட்டுகள் ஆவணங்களை அள்ளி போட்டுக் கொண்டு அந்த குண்டர்கள் கும்பல் தப்பி ஓடிவிட்டது.
செய்தி குழுவினர் மீது தாக்குதல் நடத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் உதவியாளர் சபரீசன் மீதும் அவரது அல்ல கைகள் மீதும் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும்.